இன்னைக்கு வந்து மோர் குழம்பு பண்ண போறோம். இன்னைக்கு வந்து சேம்பு கிழங்கு போட்டு தான் மோர் குழம்பு செய்ய போறோம். அதுக்கு வந்து சேம்பு கிழங்கு, வரமிளகாய், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, மிளகு, தயிர், ஜீரகம், தேங்காய் துருவல், பச்சரிசி, எண்ணெய், உப்பு. முதல்ல கிழங்க வந்து தோலி சரண்டி எடுத்து கட் பண்ணி எடுத்துடலாம். சின்ன சின்னதாக துண்டு துண்டாக கட் பண்ணிடலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கிழங்கு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி, கொஞ்சமா உப்பு, இதெல்லாம் சேர்த்து வேக வச்சிடலாம். கிழங்கு வந்து வேகட்டும். பேராண்டி வந்து திரிவேண்டரம் போயிட்டான், இப்போ ஊருக்கு வந்திருக்கா ஒரு வாரம் இருக்கிறதுக்கு. பேர் வச்சாச்சு ஹரன். கொஞ்சமா பச்சரிசி, இதை வந்து வறுத்தெடுத்து வச்சிடலாம். பச்சரிசியை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்தெடுத்துட்டோம். இது வந்து அப்படியே ஆறட்டும். காய் வந்து வேகட்டும். அதுக்குள்ளே நமக்கு இந்த வந்து தேங்காவை அரைச்செடுத்துடலாம். அதுக்கு வந்து தேங்காய் துருவல், கொஞ்சமாக ஜீரகம், மிளகு, இதோடவே வறுத்து வச்சிருக்கிற பச்சரிசி, இதை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்செடுத்துடணும். கொஞ்சமாக தண்ணி, ஒரு 2 நிமிஷம் கூட வேகட்டும். சேம்பு கிழங்கு வந்து நல்லாவே வெந்திருச்சு. இதில் வந்து தேங்காய், ஜீரகம், மிளகு, பச்சரிசி அரைச்சா இந்த விழுதை இதில் ஊற்றிடலாம். இதெல்லாம் ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். முதல்ல கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், கொஞ்சம் கூட உப்பு போட்டோம்னா தயிரெல்லாம் ஊற்றும்போது பத்தாம தான் இருக்கும். தேங்காயெல்லாம் ஊற்றினதுக்கப்புறமா நல்லாவே கொதிச்சிருச்சு. அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடலாம்.
எடுத்து வச்சிருக்கிற தயிர் வந்து ஊத்திரலாம். ஊத்தினதுக்கு அப்புறமா கொதிக்க கூடாது, அப்படியே மேலாக நொர வந்தா அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிரணும். தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய், கொஞ்சமா வெந்தயம், கடுகு, கூடவே ஒரு நாலு வரமிளகாய், கருவேப்பிலை, தாளிப்பை வந்து மரம் வந்திருக்கிற இந்த மோர் குழம்புல ஊற்றிடலாம். சுவையான மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு, டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இன்றைக்கி வந்து மோர் குழம்போட உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பொரியல் தான் வச்சு சாப்பிட போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்குது குழம்பு. அப்பு எங்க போறீங்கோ? குஞ்சு குஞ்சு எங்க போறீங்கோ?